சிம்பு மற்றும் ஹன்சிகாவோட நடிப்பில் உருவாகியிருக்க மகா படத்தை எட்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் மதியழகன் தயாரிச்சிருக்காரு. ரோமியோ ஜூலியட் படத்தில் இயக்குனர் லக்ஷ்மண் கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர் தான் யூ ஆர் ஜமீல். அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. நாயகியை மையமாக கொண்ட இந்த படத்தில் ஹன்சிகா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இது ஹன்சிகாவுக்கு 50வது திரைப்படம். இதில் ஸ்ரீகாந்த், கருணாகரன், தம்பிராமையா உள்ளிட்டோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே படத்தோட வேலைகள் எல்லாமே முடிச்சு படத்தோட ரிலீஸ் தேதியையும் பல முறை அறிவித்தாங்க. ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளால் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. விமான பெண்ணாக இருக்க ஹன்சிகா பைலட் ஜமீலா வர்ற சிம்புவை காதலிக்கிறாங்க. இவங்களுக்கு பிறக்கிற பெண் குழந்தைய யாரோ கொன்னுடுறாங்க. குழந்தைய கொன்னது யார் அப்படின்றத கதாநாயகி ஹன்சிகா கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் மற்றும் எட்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைக்க லக்ஷ்மணன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. மகா திரைப்படம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் மகா திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை ஆஹா தமிழ் நிறுவனம் கைப்பற்றி இருக்காங்க அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ தகவலை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மேலும் ஹன்சிகா மோத்வானி மகா திரைப்படத்தை தொடர்ந்து 105 மினிட்ஸ், மைனே மிஸ் ஸ்ருதி, பார்ட்னர் போன்ற திரைப்படங்களும் ரிலீஸ் ஆக இருக்கு.